AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஒரு திமுக அயலக அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், அவர் வந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக, அந்த அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கார், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட நெருக்கமா இருக்கார் இந்த போதைப்பொருள் ஆசாமியோட. ஆக இப்படி இருந்தா போதைப்பொருள் எப்படி ஒழிக்க முடியும்? திமுக நிர்வாகிகளே இதில் ஈடுபட்டு இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஆக போதைப்பொருள் ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இந்த போதைப்பொருள் விற்பனை ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் போதைப்பொருள் இருந்த மாலிமாக காட்சியளிக்கிறது. அதோட இன்னொரு வேடிக்கை பாத்தீங்கன்னா இந்த போட்டோவில் பாருங்க, யாருன்னா இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அதை பற்றி நான் குறை சொல்ல. ஆனா இந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் இன்றைக்கு இவர் உலக கோப்பை போட்டியில், கிரிக்கெட் போட்டி, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துகிட்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் போய் திரு ஸ்டாலின்கிட்ட பாருங்க, ஸ்டாலின்கிட்டையும் உதயநிதி ஸ்டாலின்கிட்டையும் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்திருக்காரு. இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல, இவர் வெளிநாட்டுக்கும் போகல, பாஸ்போர்ட் வாங்கல, வெளிநாட்டுக்கும் போகல, அந்த உலக கிரிக்கெட் கோப்பை போட்டியிலையும் கலந்துக்கல. இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் விளம்பரத்திற்காக இந்த போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காரு. இப்படி திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் சொன்னா பொருந்துமில்ல? அது சரி, இது நீங்க தான் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்களா? ரெண்டு ஒரே கப்பா கொடுக்க மாட்டீங்க, இது வேற கப்பு, அது வேற கப்பு. பாரு, முதலமைச்சர் கொடுக்கிற கப்பு வேற, திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கிற கப்பு வேற. ஆக பொய் பேசுறதுனால பொருந்துற மாதிரி பேசப்பா. ஏ, இது கூட உங்களுக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்காக ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி படத்தை வெளியிட்டிருக்காரு. இவர்களை அழைத்து இவர் போய் உலக கோப்பையில கலந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த கோப்பை வந்து முதலமைச்சரிடம் விளையாட்டுத்துறை அமைச்சர் காண்பித்ததாக எல்லா பத்திரிகைகள் வந்திருக்குது. வேடிக்கையா இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் போற இடத்துல என்னை பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு, திறமையற்ற முதலமைச்சர் சொல்றாரு, அப்புறம் இந்த போட்டோ பார்த்து அப்படித்தானே தெரியுது? ஏங்க, ஒரு முதலமைச்சர் ஒருவர்கிட்ட போட்டோ எடுக்க வேண்டும்னா, ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் நடக்கின்ற அந்த போட்டியில கலந்து கொண்டு கோப்பை பெற்று முதலமைச்சர் வந்து ஆசி வாங்கணும்னா விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிக்க வேண்டும்ல. விசாரிக்கவில்லைனா அந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் தானே? அது ஆளுகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் தான் கொண்டாந்தோம், ஏரி, குளம், குட்டை எல்லாம். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.